தாய் சொன்னதால் மனைவியுடன் 4 ஆண்டுகளாக தாம்பத்தியம் கொள்ளாத கணவனை தட்டி கேட்ட மைத்துனர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நடந்தது என்ன? காரியாப்பட்டி அருகே பி புதுப்பட்டியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் தனது சொந்த அக்காள் மகள் கலைச்செல்வியை 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடிந்த பிறகும் கணவர் செந்தில்குமார் தனது தாய் சொல்வதை கேட்டுக்கொண்டு மனைவி கலைச்செல்வியுடன் சரியாக குடும்பம் நடத்தாமல் இருந்துள்ளார். மேலும் மனைவியுடன் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது என அவரது அம்மா கூறியதை கேட்டு தாம்பத்திய உறவிலும் ஈடுபடாமல் செந்தில்குமார் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. ஒரு கட்டத்தில் தகராறு முற்றி இருவரும் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வந்தனர். பின்னர் கலைச்செல்வி காரியாப்பட்டியில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்று வசித்து வந்தார். இந்த நிலையில் செந்தில்குமார் காரியாப்பட்டிக்கு சென்று மனைவி கலைச்செல்வியிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை கேள்விப்பட்ட கலைச்செல்வியின் அண்ணன் கணேசமூர்த்தி தங்கைக்கு நீதி கேட்டு செந்தில்குமாரின் வீட்டிற்கு சென்றார். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. செந்தில்குமாரின் சகோதரர்கள் ஆனந்தகுமார், செல்வகுமார் ஆகியோரும் கணேசமூர்த்தியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் செந்தில்குமார், அவரது சகோதரர்கள் ஆனந்தகுமார், செல்வகுமார் 3 பேரும் கணேசமூர்த்தியை மண்வெட்டியால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் மர்ம உறுப்பிலும் ஈவு இரக்கமின்றி தாக்கியுள்ளனர். காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியதில் கணேசமூர்த்தி பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். கணேசமூர்த்தியின் சகோதரி கலைச்செல்வியின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காரியாப்பட்டி போலீசார் செந்தில்குமார், அவரது சகோதரர்கள் ஆனந்த்குமார், செல்வகுமார் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். மகள் வழி பேத்தியை மகனுக்கு திருமணம் செய்து வைத்த பாட்டியே கொடுமைப்படுத்தியதுடன் தட்டி கேட்ட பேரனையும் மகன்கள் மூலம் கொலை செய்த சம்பவம் விருதுநகர் பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.